எது வைத்தியம் அனந்து கைராசிக்காரரான ஆயுர்வேத வைத்தியர் அவருக்கு நல்ல பேரு நல்ல வருமானமும் கூட அவர்கிட்ட மணிங்கிறவ வைத்திய தொழிலை கத்துக்க சேர்ந்தான் அவரோட வருமானத்தையும் அவர்கிட்ட வர நோயாளிகளையும் பார்த்து அவன் ஆச்சரியமும் பொறாமையும் பட்டான் ஒரு முறை அந்த பகுதியில ஒரு விசித்திரமான நோய் பரவுனது மக்களுக்கு பசியோ தாகமோ எடுக்கல அவங்க உணவே சாப்பிடாம உடல் மெழிஞ்சி இறந்தும் போக ஆரம்பிச்சாங்க அது வரைக்கும் பார்த்ததும் கேட்டதும் இல்லாத அந்த நோயை பத்தி அணந்து பல புத்தகங்களையும் ஏட்டுச்சுவடிகளையும் படிச்சு அந்த நோய் என்னங்கிறதையும் அதுக்கு என்னென்ன மருந்து கொடுக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் மணியை கூப்பிட்டு இந்த நோய்க்கு மருந்து தயாரிக்கணும் நீ போய் இதுக்கான மூலிகைகளை சேகரிச்சிட்டு வான்னு சொல்லி மூலிகைகளோட பெயரை சொல்லி அவனை அனுப்புனாரு அவன் அந்த மூலிகைகளை சேகரிச்சு அதுல ஒரு பாதிய தனக்கு வச்சுக்கிட்டு மறுபாதிய அணந்துகிட்ட கொடுத்தான் அனந்து அந்த மூலிகைகளை வச்சு குளிகைகளை தயாரிக்கிறத மணி கவனமா பார்த்தான் அவர் அந்த குளிகைகளை ஒரு ஜாடிக்குள்ள போட்டு வச்சாரு அன்னைக்கு அவன் தான் வச்சிருந்த மூலிகைகளை வச்சு குளிகைகளை செஞ்சு ஒரு ஜாடியில போட்டு வச்சான் மறுநாள் மணி அணந்துகிட்ட நான் உங்ககிட்ட கத்துக்க வேண்டியதெல்லாம் கத்துக்கிட்டேன் இனி தனியா தொழில் செய்ய போறேன்னு சொன்னான் அனந்துவோ நீ இன்னமும் எதையும் சரியா கத்துக்கல இன்னும் ஒரு வருடம் என்கிட்ட இரு சின்ன சின்ன நோய்களை தீர்க்க மருந்து கொடுத்து பழகு அதுக்கப்புறம் நீ தனியா போய் தொழில் செய்யலாம் அப்பதான் எல்லா மருந்துகளையும் செய்ய தெரியும் இந்த புது கூட மருந்து கொடுக்க முடியும் இதனால எனக்கும் பேரும் புகழும் பணமும் உங்களுக்கு கிடைக்கிறது மாதிரியே கிடைக்கும்னு சொன்னான் அனந்து அவனோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டாரு சரி நீ அடுத்த ஊருக்கு போய் உன்னோட தொழில ஆரம்பி நேத்து நான் தயாரிச்ச மருந்த முதல்ல நோயாளிக்கு கொடுத்தா வயிற்று வழியால அவசப்படுவான் இது ரெண்டு மூணு நாட்களுக்கு இருக்கும் பிறகு அவங்க கிட்ட மருந்த மாத்தி கொடுக்கறதா சொல்லி சொல்லி அதே மருந்த கொடுத்துட்டு வந்தா சில நாட்கள்ல குணமடைஞ்சிடுவான் மருந்தை விட நோயாளிக்கு வைத்தியர் மேல நம்பிக்கை ஏற்படுறதுதான் முக்கியம் அதனால ஊ மேல நோயாளிகள் நம்பிக்கை வைக்கும்படி செய்ய அதுலயே அவங்களோட பாதி நோய் குணமாகிடும் மணி அவர் சொன்னது அவ்வளவா பொருட்படுத்தல அவர் தயாரிச்ச மருந்து போல தானும் தயாரிச்சு வச்சிருக்கிறதுனால நோயாளிகளை குணப்படுத்திடலான்னு நினைச்சான் அவன் அவர்கிட்ட விடை பெற்றுக்கிட்டு அடுத்த ஊருக்கு போய் தன்னோட தொழில ஆரம்பிச்சான் மணி கிட்ட முதல் நாளே ரெண்டு பேர் வைத்தியம் பார்க்க வந்திருந்தாங்க அவங்களுக்கு மணி தான் தயாரிச்சு வச்சிருந்த கொளிகைகளை கொடுத்தான் அத சாப்பிட்டோன்னா அவங்களுக்கு கடுமையான வயிற்று வலி வந்தது இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவுனது மறுநாள் அந்த நோயாளிகள் வராம போனோன்னு மணி அவங்களோட வீட்டுக்கு போய் பயப்படாதீங்க நான் மருந்தை மாத்தி தரேன் இந்த நோய்க்கு எந்த மருந்து கொடுத்தாலும் ரெண்டு வாரங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் நீங்க பொறுத்துதான் ஆகணும் பிறகு சரியாகிடும்னு சொன்னான் அவங்க இன்னும் ரெண்டு நாட்கள் மருந்து வாங்கி சாப்பிட்டாங்க அவங்களோட வயிற்று வலி அதிகமானதே ஒளிய குறையவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க அவங்க போகல வேறு புதிய நோயாளிகள் கூட அவங்க வரவே இல்லை எல்லோரும் அடுத்த ஊர்ல உள்ள அணுந்துகிட்டேயே போய் மருந்து வாங்கி சாப்பிட்டாங்க இத பார்த்த மணி அந்த ஊரார்கிட்ட நீங்க ஏன் சிரமப்பட்டு அடுத்த ஊர் அணந்துகிட்ட போறீங்க நானும் அதே மருந்த தான் கொடுக்கறேன் அதனால அங்க போக வேணாம் ஏன் கிட்ட வாங்கன்னு சொல்லி பார்த்தான் மறுபடியும் யாரும் அவங்க கிட்ட போகவே இல்ல அப்போ மணி இவங்க தன்னால எங்கிட்ட வருவாங்க அனந்தோட மருந்து ஒண்ணும் இவங்களை சீக்கிரம் குணப்படுத்திடாதுன்னு தனக்குள்ள சமாதானம் சொல்லிக்கிட்டான் ஆனா அவ எதிர்பார்த்தபடி யாருமே வரல அது மட்டும் இல்லாம அனந்து கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட்டவங்கெல்லாம் குணமடைஞ்சிட்டு வர்றதா சொன்னாங்க இத பார்த்த மணி திகைச்சு போனா தான் கிட்ட வைத்தியம் செய்ய வந்த ரெண்டு பேர் கூட அவங்க கிட்ட வராம அணந்து கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட்டு குணமடைஞ்சதையும் அவன் கேள்விப்பட்டான் அவனால அந்த ஊர்ல இருக்கவே முடியல உடனே கிளம்பி போய் அடுத்த ஊர்ல உள்ள அணந்து ஓட வீட்டுக்கு போனான் அப்போ அங்க ஏராளமான நோயாளிகள் அணந்துகிட்ட சிகிச்சை பெற வந்திருந்தாங்க மணியால அவரை உடனே பார்த்து பேச முடியல அதனால் சாயங்காலம் ஆகும் வரைக்கும் அங்கேயே ஒரு இடத்துல உட்காந்துருந்தான் எல்லோரும் போனதுக்கு அப்புறம் அவன் உள்ள போய் அனந்துவோ பார்த்தான் அவர்கிட்ட என்ன நீங்க இப்படி ஏமாத்தலாமான்னு கேட்டான் அனந்துவும் ஒன்னா ஏமாத்தினேனா எப்ப எப்படின்னு கேட்டாரு அவனும் நீங்க செஞ்ச மருந்தால நோயாளி குணமடைய சில நாட்கள் பிடிக்கும்னு சொன்னீங்க முதல்ல ரெண்டு நாள் கடுமையான வயிற்று வலி இருக்கும்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் அதே மருந்தையே உட்கொண்டா சில நாட்கள்ல குணமாகிடும்னு சொன்னீங்க ஆனா உங்ககிட்ட வர நோயாளிகள் நாலஞ்சு நாட்கள்ல குணமடைஞ்சிடுறாங்க நீங்களும் நான் கொடுக்கற மருந்து தானே கொடுக்குறீங்க ஆனா என்கிட்ட ஏன் நோயாளிகள் வர்றதில்லன்னு கேட்டான் அனந்தவும் நீ தயாரிச்சு கொடுத்த குளிகைகளை தான் நானும் கொடுத்தேன் ஆனா நீ தனியா போனதுக்கு அப்புறம் தயாரிச்ச மருந்தோட கலவையில ஏதாவது மாற்றம் செஞ்சியான்னு கேட்டாரு அவனும் யோசிச்சு ஒருவேளை ஏதாவது ஒன்னு ரெண்டு மூலிகைகள் அளவுகள் அதிகமாகி இருக்கலாம்னு சொன்னான் அப்போ அனந்து மருந்தோட கலவை சரியா இருக்கணும் என்னோட மருந்தில் சரியான அளவுல கலவிய நீ தானே செஞ்ச இதையெல்லாம் நீ என்கிட்ட கத்துக்கிட்டு தானே போனேன்னு கேட்டாரு அப்போ மணி அப்படின்னா இனிமே நான் உங்களுக்கு சரியான அளவுல கலவை செஞ்சு மருந்து தயாரிச்சு கொடுக்கறேன் எனக்கு எல்லாம் தெரியுமே என்ன உங்களோட கூட்டாளியா வச்சு உங்க வருமானத்துல பாதிய எனக்கு கொடுங்கன்னு சொன்னான் அனந்தவோ கோபத்தோட முடியாது உனக்கு தெரிஞ்சது அரகுற நீ உன்னோட மருந்தில் கலவைய சேர்த்தது மாதிரி உன்னோட மூளையை அதிகம் பயன்படுத்தி சேர்த்துட்டா என்னோட நோயாளிகளோட கதி என்னவாகும் நீ உன்னோட மருந்து செஞ்சதே பலருக்கு தீங்கு விளைவிச்சிருச்சு இதுக்கு உன்ன நீதிபதி கிட்ட ஒப்படைச்சிருக்கணும் இது மன்னிக்க முடியாத குற்றம்னு சொன்னாரு அவரோட கோபத்தை பார்த்து மணி பயந்து போனா அனந்தவும் இனிமே நீ எனக்கு மருந்து தயாரிக்க உதவ வேணாம் நானே மூலிகைகளை எடுத்துட்டு வந்து சரியான மருந்து தயாரிச்சு கொடுக்கறேன் ஒன்னு மாதிரி அரைவை தான் நல்ல வைத்தியர்களோட பெயரும் கெட்டு போகுது நோயாளிக்கு வைத்தியர்கிட்ட முழு நம்பிக்கை ஏற்படணும் அதுவே அவனோட பாதி நோயை பொக்கிடும் மருந்து மட்டும் நோயாளிய குணப்படுத்திடாது இத முதல்ல தெரிஞ்சுக்கன்னு சொன்னாரு மணிக்கு தான் செஞ்சது எவ்வளவு பெரிய தவறுன்னு புரிஞ்சுது அவன் உடனே அனந்துவோட கால்கள்ல விழுந்து நான் இனிமே மனித உயிர்களோட இப்படி விளையாட மாட்டேன் என்ன மறுபடியும் உங்ககிட்டயே வச்சு வைத்தியம் சொல்லி கொடுங்க நான் எல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன தனியா தொழில் செய்ய அனுமதிக்கும் வரைக்கும் உங்களை விட்டு போக மாட்டேன்னு கெஞ்சினா, அனந்துவும் அவனோட ஏத்து அவனை தாக்கிட்டே வச்சு வைத்தியமும் சொல்லி கொடுத்தாரு